திருச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பில் டைடல் பார்க் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வலுக்கும் கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் இருந்து விஜய் சவுக் வரை தேசிய கொடி ஏந்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணி. நங்கநல்லூரில் 5 பேர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்தது பற்றி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். தீர்த்தவாரி நிகழ்ச்சி பற்றி அறநிலையத்துறைக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். வரும் 16 தேதி சென்னையில் கூடுகிறது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம். ஏற்கனவே 7 தேதி அறிவிக்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தற்போது அறிவிப்பு. நாடு முழுவதும் அதிகரிக்கும் கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை. நாளை மாநில மருத்துவத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. சென்னையில் தொற்று உறுதியானவர்கள் வீடுகளில் மீண்டும் ஸ்டிக்கர் ஒட்டும் பணி. கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பதால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த EVKS இளங்கோவன் வீடு திரும்பினார். 22 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு நலமடைந்தார். சென்னையில் தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 45,200 ரூபாய்க்கு விற்பனை. எடுப்பா கைப்பிள்ளையாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக ப. சிதம்பரம் விமர்சனம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதை அடிமட்ட தொண்டர்கள் விரும்பவில்லை என்றும் கருத்து. புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பிய விவகாரம். பீகாரைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது. காஞ்சிபுரம் அரசு காப்பகத்தில் இருந்து 6 சிறுமிகள் தப்பியோட்டம். பாதுகாவலரை அறையில் வைத்து பூட்டிவிட்டு தப்பியதாக தகவல். வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லை. ரிசர்வ் வங்கி அறிவிப்பால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டி தற்போதைய நிலையிலேயே நீடிக்கும். இளநிலை மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் அடுத்த மாதம் 7 தேதி தேர்வு நடைபெறுகிறது. கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் 2 கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 42 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னிக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.